பிதாவாகியே தேவனானவருக்கு என்றென்றைக்கும் கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் கர்த்தருடைய நல்ல நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்? ஸ்தோத்திரம் நாம் எதற்காக செய்ய வேண்டும், எதற்காக பண்ணணும்? ஸ்தோத்திரத்தை குறித்து பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம் செய்வதனாலே நம்முடைய வாழ்நாட்களிலே என்ன நடைபெறுகிறது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானம் செய்வோமாக. 50 சங்கீதம் 23 வசனம். 50 சங்கீதம் 23 வசனம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். தேவனை ஸ்தோத்திரம் செலுத்தாதவர்களை, தேவனை மறந்து போனவர்கள், தேவனை விட்டு தூர போனவர்கள், தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்கள், அந்த 22 வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை என்ன செய்வதில்லை, விடுவிப்பதில்லை. நம் ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் செலுத்தே ஆக வேண்டும். நீங்கள் கணம் பண்ணுவதில் என்ன செய்யுங்க, முந்திக் கொள்ளுங்க. கணம் பண்ணுவதில் என்ன செய்யுங்க, முந்திக் கொள்ளுங்க. நாம் யார் என்றால் கிறிஸ்தவர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம். நாம் என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் நாம் செலுத்த வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. எப்பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், யாரை பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்? ஊழியக்காரரை பார்த்தா நீங்கள் என்ன செய்வீங்க, ஸ்தோத்திரம் செலுத்துவீர்கள். அல்லது நமக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நாம் என்ன செலுத்துவோம் என்றால் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சிலருடைய வாயிலிருந்து என்ன வராது, ஸ்தோத்திரம் என்ன செய்யாது, வரவே வராது. ஸ்தோத்திரத்துக்கு பதிலாக என்னதான் இருக்கும், ஆத்திரம் இருக்குமா? ஸ்தோத்திரத்துக்கு பதிலாக என்ன இருக்கும், ஆத்திரம் இருக்குமா? ஆனால் நம்முடைய வாழ்நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு என்ன செலுத்தணும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. எபிரேயர் 13:15 வசனம். எபிரேயர் 13:15 வசனம். எபிரேயர் 13:15 வசனம். ஆகையால் நாம் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்ன செய்ய வேண்டும், அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். அந்த அவர் யாரு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு நாம் என்ன செலுத்த வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு என்ன செலுத்தணும், ஸ்தோத்திரத்தை செலுத்த வேண்டும். அது எப்படி செலுத்தணும், அதை நாம் எப்படி செலுத்தியாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. லேவியராகமும் 22:29 வசனம். லேவியராகமும் 22:29 வசனம். 156 பக்கம், பழைய ஏற்பாடிலே பக்கம் 156. கர்த்தருக்கு ஸ்தோத்திரபடியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை என்ன செய்வீர்களாக, செலுத்துவீர்களாக. மனப்பூர்வமாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்கிற தலைப்பு கீழாக நாம் ஒவ்வொருவரும் வேத வசனங்களை படித்து வருகிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடிலே இஸ்ரவேல் என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆடையும் மாடையும் கொண்டு வந்து என்ன செலுத்துவாங்க,
பலி செலுத்துவாங்க, அது போதாதுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவாங்க. ஆனால் தேவனுடைய ஜனமாய் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாமும் என்ன செலுத்த வேண்டும் என்றால் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். நான் சென்னையில் ஊழியம் பண்ணுற காலங்களில் ஸ்தோத்திரம் ரொம்ப என்ன செய்யக்கூடாது, அதிகமாக என்ன செய்யக்கூடாது, சொல்லலாம் கூடாது. இப்போ என்ன தான் சொல்லணும், ஸ்தோத்திரத்துக்கு பதிலாக வாழ்த்துக்கள் சொல்லணும். என்ன சொல்லணும், வாழ்த்துக்கள், குட் மார்னிங். இப்போலாம் ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு, குட் மார்னிங் ப்ரோ, குட் மார்னிங் சிஸ் அப்படின்னு ஆகிடுச்சு, அப்படி ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு. ஜிஎம் ஆகிடுச்சு, ஜிஎம் சிஸ், ஜிஎம் ப்ரோ அப்படின்னு ஆகிடுச்சு. வேதாகமத்தில் நமக்கு எவ்வளவு ஒரு அழகாக நமக்கு வேதம் சொல்லுகிறது, மனப்பூர்வமாக ஸ்தோத்திரங்களை செலுத்தியாக வேண்டும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை என்ன செய்து கொண்டிருக்கிறான்டா, மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறான். எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், நான் உங்களை வந்து பார்க்குறேன், வீடுகளை பார்க்குறேன், ரோட்டில் பார்க்குறேன், வழியில் பார்க்குறேன், சில இடங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் ஸ்தோத்திரம் சொல்கிறோம், அதுக்கு எதாவது தெரியுமா, ஸ்தோத்திரம்னா என்னது, நன்றி. என்னது ஸ்தோத்திரம் என்றால், நன்றி, தேங்க்யூ. எதுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 1:48 வாசிக்கும் பொழுது எதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி ஆகிறோம் என்று வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 1:48 1 ராஜாக்கள் 1:48 வாசிங்க. என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம், என்னுடைய கண் இன்றைக்கு உங்களை காணும்படியாக செய்ததற்காக தேவனுக்கு என்ன உண்டாகிறது என்றால் ஸ்தோத்திரம். உங்களை பார்த்த உடனே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் என்ன பார்த்த உடனே ஸ்தோத்திரம்னு சொன்ன உடனே, அது யாருக்கு போய் சேருது, ஆ அப்பா எனக்கு நன்றி செலுத்துறாரு, எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு, உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு அல்ல. வேதம் என்ன சொல்கிறது என்றால் என்னுடைய கண் இன்றைய தினம் உன்னை காணும்படி செய்தது நிமித்தமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன உண்டாவதாக என்றால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நாள் எவ்வளோ கிருபியாக நமக்கு கொடுத்துருக்கிறாரு, ஒரு நாள் நம்முடைய உயிர் போகாமல் ஜீவனோடு பாதுகாத்ததற்காக, அவர் நமக்கு வந்த ஒவ்வொரு தீமைகளுக்கும் தப்பிவித்ததற்காக நாம் என்ன செலுத்தியாக வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் செலுத்தணும். என்ன செலுத்தணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு செலுத்தணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். தேவனுக்கு ஒவ்வொரு நேரமும் நாம் நன்றி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இன்றைய தினம் என்னுடைய கண் உன்னை காணும்படி செய்ததற்காக என்னது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உங்களை வந்து இன்னைக்கு பார்த்தேன், நீங்கள் என்னை வந்து பார்த்தீங்க, என்னது ஸ்தோத்திரம். இன்னைக்கு கடவுள் தேவன் இன்றைக்கு எங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறார். என் கண் இருக்கிறது, என் கண் உங்களை பார்த்ததற்காக என்னது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருடைய கண் பார்க்குது, பக்கத்து வீட்டு கண்ணில் இருந்து வாடகை வாங்கியா பார்க்குறோம், இல்லை இல்லை, எந்த கண்ணு பார்க்குது, சிலருடைய கண் ஒன் கண்களை பார்க்குறோம், பெருமையான கண்களை பார்க்குறோம். எவ்வளோ சொல்லுவோம், யார் கண்ணு பட்டதுன்னே தெரியல, யார் கண்ணு வச்சதுன்னே தெரியல. ஆனால் தேவன் என்னுடைய கண் உங்களை காணும்படியாக செய்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், அந்த ஸ்தோத்திரத்தை கூட மனப்பூர்வமாய் செலுத்தணும். எப்படி செலுத்தணும், உங்களை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்கிறேன், நீங்கள் என்னை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்கிறீங்க, ஆ ஆ வந்துட்டாங்க, ஏன் தான் வந்தாங்க, என்னத்துக்கு தான் வந்தாங்க அப்படின்னு கையில் ஸ்தோத்திரம் வச்சுக்கிட்டு வாயில் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஆத்திரமாக இருக்கிறதல்ல. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், கிறிஸ்தவர்களும் மனப்புறமாய் அது யாருக்கு போய் போகிறது என்றால் தேவனுக்கு போகக்கூடியதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 25:32 அடுத்ததாக எதற்கு ஸ்தோத்திரம், எதற்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துறோம், ஒன்று என் கண்கள் இன்றைய தினம் உங்களை காணும்படியாக வைத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக எதற்காக ஸ்தோத்திரம், 1 சாமுவேல் 25:32 1 சாமுவேல் 25:32 பார்த்தீங்களா,
உன்னை இன்றைய தினம் சந்திக்க என்னை அனுப்பினார். என்னை வந்து கவனிக்கவே இல்லை, என்னை வந்து யாரும் பார்க்கறது இல்லை. ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், ரொம்ப நாளாக வீட்டில் இருந்தேன். சாப்பிட்டியா, என்ன பிரச்சனை ஏது? நிறைய பிரச்சனைலாம் வந்தது, வீட்டில் நிறைய கஷ்டம்லாம் வந்தது. நம்ம ஒரு சில நாள் கழிச்சு சில மாதங்கள் கழிச்சு போவோம். உங்களை சந்திக்கிறதுக்கு தேவன் எனக்கு கிருபை தந்த நிமித்தமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண் உங்களை காணும்படியாக வைத்ததற்காக ஸ்தோத்திரம். இரண்டாவது, உங்க வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணணுமா? என்னை சந்திக்க உங்களை அனுப்பினார். நாம் என்ன பண்ணுவோம்? நாம் என்ன பண்ணுவோம்? எதுக்கு போய் சந்திக்கணும்? அப்படின்னு வீட்டிலே இருந்துக்கலாமா? சந்திக்கணும்னா எப்படி? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீங்க, எப்படி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க? நான் உங்களை சந்திக்க வரவில்லை என்றால் உன்னதத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பாவியாகிய நம்மை சந்திக்க வரவில்லை என்றால், தேவனே வரவில்லை என்றால், அதற்காக தன்னுடைய ஊழியர்களை அனுப்பவில்லை என்றால் ஆசீர்வாதமாக இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம் நான் வர மாட்டேங்குது, என்னத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்? அவர் என்னத்தை அப்படி பண்ணிட்டார்? ஆண்டவர் என்னத்தை பண்ணி அப்படி இது பண்ணிட்டார்? நான் என்னத்துக்கு சொல்லணும் ஸ்தோத்திரம்? அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்பொழுதும் என்ன செய்யுங்க? மற்றவங்களாம் எப்படின்னு தெரியாது, ஆனால் நம்முடைய கனியாக கூடத்தில் கூடுகிற கிறிஸ்தின் சபை எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரங்களை செலுத்தியாக வேண்டும். எப்பொழுதும் செலுத்துங்க. அந்த எப்படி செலுத்த வேண்டும் என்றால் மனப்பூர்வமாய் செலுத்துங்க. எப்படி செலுத்துங்க? மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டும். என் கண் உங்களை காணும்படியாக வைத்ததற்காக, உங்களை சந்திக்கும்படியாக, உங்களை சந்திக்கும்படியாக. இன்னைக்கு நான் என் தேவன் என்னை சந்திச்சாரு. பரிசுத்த வேதாகமத்தில் பாத்திரம் வாசிக்கும் பொழுது தேவன் என்னை சந்தித்தார். தேவன் யாரை சந்தித்தார்? என்னை சந்தித்தார். தேவன் என்னுடைய வாழ்க்கையை சந்தித்தார், என்னுடைய சூழ்நிலையை சந்தித்தார், என்னுடைய காரியங்கள் எல்லாம் அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். என் காரியங்களை சந்தித்தது நிமித்தமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு ஸ்தோத்திரம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு ஸ்தோத்திரம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்ததை வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கு என்ன செலுத்தியிருக்கிறாங்க? ஸ்தோத்திரங்களை செலுத்தியிருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். 1 கொரிந்தியர் 15:57 1 கொரிந்தியர் 15:57 அப்போ இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் யாருக்கு கடந்து செல்கிறது என்றால் தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கும் அது செலுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, பார்த்தீங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோல்வி மட்டுமே நீங்க அனுபவிச்சிருந்தீங்கன்னா உங்க வாயில என்ன வராது? என்ன வராது? ஸ்தோத்திரமே வராது. அவமானம் மாத்திரமே வருது, பிரச்சனை மாத்திரமே வருது. அப்படின்னா எப்படி வரும்? வருமா? ஸ்தோத்திரம் வரவே வராது, ஆத்திரமா இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்ன உண்டாகுதுண்டா? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்ன கொடுக்கிற தேவன்? அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்ன உண்டாவதாக? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 89:52 நாம் படிக்கும் பொழுது 89:52 கர்த்தருக்கு என்றென்றை எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார் என்று வேதம் எழுதப்பட்டது. கர்த்தர் என்றென்றைக்கும் அவருக்கு என்ன உண்டாவதாக? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அவருக்கு என்ன உண்டாகுவதா என்றால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, படிக்கும் பொழுது, வேலைக்கு போகும் பொழுது, எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்கள் என்ன செலுத்த வேண்டும் என்றால் மனப்பூர்வமாக தேவனுக்கு என்ன செலுத்த வேண்டும் என்றால்
ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். என்ன செலுத்தணும்? தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தியாக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 118 சங்கீதம் 26வது வசனம் 118 சங்கீதம் 26வது வசனம் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களுக்கு என்ன செய்கிறோம்? உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் யார்? அவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய நாமத்தினாலே பிதாவுடைய சித்தத்தின் பிரகாரமாக வந்த இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார் என்றால் ஸ்தோத்தரிக்கப்பட்டவராக இருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை என்று ஊழியத்திற்காக ஒரு உபவாச கூட்டம் ஒரு வீடுகளில் அங்கே போயிருந்தோம். ஜெபிக்கும் பொழுது அநேகர் யாரிடத்திலே ஜெபிக்கிறார் என்றால் இயேசுவினிடத்திலே ஜெபித்து இயேசுவினிடத்திலே ஜெபம் பண்ணி முடிக்கிறாங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா நன்றி அப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இன்னொருத்தர் ஜெபம் பண்ணும்போது இயேசு சாமி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். சுவாமி அப்படின்போது வேதாகமத்திலே இரண்டே ரெண்டு இடத்துல இருக்கிறது. ஒன்று நியாயாதிபதிகள் புத்தகத்தில், ஒன்று யோனாவின் புத்தகத்தில் வருகிறது. அந்த ரெண்டு இடங்களிலும் சொல்லப்பட்டவர்கள் யார் சொல்கிறார்கள் என்றால் புறஜாதிகள் தான் சொல்கிறார்கள். தேவனை அறியாத கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் யார் சொல்லுவாங்க? கல்லையும் மண்ணையும். நானும் ஒரு காலத்தில் புறஜாதியாக இருந்தேன். அப்போது வணங்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த அத்தா, இந்த அத்தா, இந்த சாமி, அந்த சாமி, அதான் சொல்லுவோம். ஆனால் இயேசு இன்னைக்கு யாராகிவிட்டார்? சுவாமியாகி விட்டார். யாராகிவிட்டார்? யாராகி விட்டார்? சுவாமி யாருக்கு சொல்லுவாங்க? கல்லுக்கு கொடுக்கிறது, மண்ணுக்கு, விக்கிரகத்துக்கு கொடுக்க பெயர் தான் என்னது? சுவாமி. ரெண்டே இடத்துல பைபிளில் எங்கேயும் இயேசு சுவாமி நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. தேவனையும் இயேசு சுவாமி என்று பார்க்கவே முடியாது. அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக இருக்கும். ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, அதையும் நம்ம கேட்டு இயேசு சுவாமி அவர் ஜெபம் பண்ணார், அதை கற்றுக்கிட்டீங்க வந்து ஜெபம் பண்ணுறதில்ல. இன்னொரு இடத்துல இன்னொரு அம்மா ஜெபம் பண்ணும்போது, அந்த வெள்ளிக்கிழமையில் ஜெபம் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, ஏசப்பா என்னப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லலாமா அப்படின்னா நமக்கு வேதாகமத்தில் பார்ப்போம். நீங்கள் எங்கேயாவது ஏசப்பா என்று நீங்கள் படித்திருக்கிறீர்களா? எந்த இடத்துலையுமே ஏசப்பா என்று என்ன செய்ய முடியாது? நாம் அதை பார்க்க முடியாது. அப்போ யார்கிட்ட ஜெபம் பண்ணணும்? யார் அவர்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்ன உண்டாவதாக? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன உண்டாவதாக? தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப அந்த தேவனா யாரு? யாரை நம்ம வணங்குறோம்? யாரை நாம தேடுறோம்? அந்த ஜெபம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் வேத வசனங்களை சொல்லி நீங்க இப்படி ஜெபம் பண்ணி கற்றுக்குங்க. நம்மெல்லாம் கைகளில் என்ன வைத்திருக்கிறோம்? பரிசுத்த வேதாகமம் வச்சுருக்கிறோம். எல்லாருடைய கைகளில் இருக்கிறது. அதில் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தை, வேதாகமத்தை திறக்காமலே சொல்லுவீங்க, உங்கள் கடவுள் யார் அப்படின்னா உடனே சொல்லுவோம். நமக்கு வாயில் என்ன வருதோ அதான் சொல்லுவோம். எங்கள் கடவுள் இது தான், எங்கள் சாமி இது தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம். அப்போது நீங்கள் யார்கிட்ட ஜெபம் பண்ணணும், யார் இடத்துல ஜெபம் பண்ணணும், என்ன செய்யணும்னு சொல்லும்போது அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே ஜெபம் பண்ணுறோம், இப்படி ஜெபம் பண்ணுறோம். பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் கடகடகடன ஒரு சில வார்த்தைகளை படித்து நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தும் பொழுது அதெல்லாம் எப்படி தேவனுக்கு மகிமையாக காணப்படுகிறது என்று வேதாகமத்திலே நாம் இன்னும் அதிகமாக தியானம் செய்வோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, ஆதியிலே தேவன் வானத்தையும். தேவன் என்ன செய்தார்? வானத்தையும் பூமியையும் படைத்தார். யார் படைத்தது? அப்போ இயேசு எப்படி அப்பாவாக மாறினார்? அப்போ இந்த இயேசுவை அனுப்பினவர் யாரு? இயேசு அனுப்பினது யாரு? இயேசு கிறிஸ்து யார்கிட்ட ஜெபம் பண்ண நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு? இயேசு கிறிஸ்து யார்கிட்ட ஜெபம் பண்ணும்படியாக தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு? நம்ம கையில் தானே இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம்
அதனுடைய 14-15 நீங்க வீட்ல இருந்து வந்து படிச்சீங்கன்னா பரலோகத்தில் பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக இயேசு யார்கிட்ட ஜெபம்னு கத்து கொடுக்கிறாரு இயேசு யார்கிட்ட ஜெபம்னு கத்து கொடுக்கிறாரு பிதா கிட்ட ஜெபம்னு கத்து கொடுக்கிறார் உயிர் போகுது சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க கல்வாரியில இயேசு என்னன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு பிதாவே இவர்களை மன்னி என் தேவனே ஏன் என்னை தேவனுக்கு செலுத்துகிற எல்லா ஸ்தோத்திரங்களும் நாம் ஃபஸ்ட்டு யாரை பார்க்கணும் இயேசு கிறிஸ்து யார் இதுக்கு முன்னாடி இந்த இயேசு எப்படி வந்தார் எல்லாம் இதில் தான் இருக்கிறது இதில் தானே இருக்கிறது வேதாகமத்தில் இருக்கிறது அந்த ஆதி உள்ளவரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிந்து கொள்ள வேண்டும் யாத்திரையாகமம் 3 ஒரு சில வருஷங்கள்லாம் போனதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும் தன்னை மகிமைப்படுத்த வேண்டும் இப்பொழுது தன்னை யார் என்பதை காண்பிக்கிறார் என்றால் யாத்திரையாகமம் 3 யாத்திரையாகமம் 3:14 அதற்கு தேவன் நான் யார் என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் யார் என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறேன் உலகத்தை உண்டாக்கின தொடங்கி 400 மேலாக அந்த ஜனங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு 1500 மேலாக ஆபிரகாமை அழைத்தவர் ஈசாக்கை அழைத்தவர் யாக்கோபை அழைத்தவர் அவர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்தவர் அவர்கள் யார் இடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தேவனிடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிதாவாகிய தேவன் இப்பொழுது என்ன சொல்கிறாரு இந்த 400 கொஞ்சம் அமைதியாக இருந்த பொழுது இந்த ஜனங்கள்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க பெருமூச்சுகள் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் எட்டுகிறது அப்ப எங்க இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாரு இயேசு அப்பான்னு சொல்லி இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறோமே அப்போ இயேசு எங்க இருந்தாரு பிதாவுடைய வலது பரிசுத்துல செல்ல பிள்ளையா எம்பருத்திருக்கிறார் பிதாவுடைய வலது பரிசுத்துல செல்ல பிள்ளையா என்ன செய்து கொண்டிருக்கிறார் அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது தேவன் சொல்லுகிறார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் யாருண்டா நான் இருக்கிறேன் நான் இல்லாமல் இல்லை நான் இந்த ஊருக்கு மட்டும் இல்லை நான் எல்லா ஊர்லேயும் இருக்கிறேன் எல்லா இடத்துல இருக்கிறேன் நான் தான் என்ன செய்தேன் இந்த உலகத்தை படைத்தேன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்றால் நான் தான் யார் தான் நான் தானா மதன் ராஜா இல்லை யாரு யார் படைத்தது தேவன் படைத்தார் அவர் ஆதியிலிருந்தே இருக்கிறார் அவர் எங்கிருந்து இருக்கிறார் அவர் இப்பவும் இருக்கிறார் நம்முடைய பிதாவாகிய தேவனை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் அவர் நம் மேல இன்றைக்கு பெண்டான் அவர்கள் கர்த்தருடைய பந்திக்கு வசனம் வாசித்ததை நீங்க அதை எத்தனை பேர் அதை மனப்படமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க தெரியல நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து மரித்ததுனாலே தேவன் நம்ம மேல வச்ச அன்பை விளங்க செய்கிறார் எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா நம்முடைய மேல நம்முடைய அப்பா அந்த அப்பா தான் பிதாவாகிய அப்பா தான் யார் அனுப்பினாரு இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினாரு ஆடு மாடு கொடுக்கிற பலியின் மூலமாக என்ன செய்யலை ஒருத்தர் என்ன செய்யலை விமோச்சனம் பெறலை அதனாலே அவர் என்ன பண்ணுகிறாரு தன்னுடைய மகனாகி இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் அந்த அனுப்பின நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் எப்பொழுதுமே இருக்கிறார் அவர் யார் என்றால் இருக்கிறார் கீழே அதை வாசிக்கும் பொழுது 14 அந்த மோசை கிட்ட சொல்றார் எப்பா நான் இருக்கிறேன்ப்பா 6 என்ன 15 வாசிங்க மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் யார் என்றால் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் இப்பதான் மோசை என்ன பண்றாரு இப்படியே போய் அந்த பார்வன் கிட்ட போய் சொல்றாரு அவர் யார் தெரியுங்களா என்னை அனுப்பினவர் யாரு அவர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்ன என்ன செய்தாரு என்னை அனுப்பினாரு அந்த தேவன் என்னவென்று சொல்கிறார் என்றால் நான் இருக்கிறேன் நான் யார் என்றால் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறார் தெய்வம் அவர் இப்ப இருக்கிறார் என்றால்
அவர் நம்மிடத்திலே எப்பொழுதும் இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரை பார்க்கிற நமக்கு அவர் நம்மளை இதுவரைக்கும் நம்முடைய கண் காணும்படியாக செய்த நமக்கு, இதுவரைக்கும் நம்மளை சந்திக்கும்படியாக செய்த தேவனுக்கு சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் முடிசூட்டுகிற தேவனானவருக்கு என்றென்றைக்கும் என்ன உண்டாகுவதென்றால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்றென்றைக்கும் அவருக்கு நாம் என்ன செலுத்த வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஜெயமா, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகள் நீங்கணுமா, அவமானம் போகணுமா, கஷ்டங்கள் பிரச்சனைகள் எந்த சுமை இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவாகிய தேவனுக்கு என்ன உண்டாகுவதென்றால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, இந்த ஸ்தோத்திரத்தை குறித்து நம் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே, சாரி, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் என்றால் ஸ்தோத்தரிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள், அவர் யாரு என்று நம் வேதாகமத்தில் நாம் வாசிப்போம். அவரை குறித்து சற்று நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த ஸ்தோத்திரங்கள் கடந்து செல்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 5:2. வெளிப்படுத்தல் 5 பிதாவாகிய தேவனுக்கும் மாத்திரமல்ல இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன செல்கிறது என்றால் அங்கு ஸ்தோத்திரங்கள் கடந்து செல்கிறது என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 5:12 வாசிக்கும் பொழுது அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அவர் அதுக்கு யாராக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து பாத்திரராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் மாத்திரமல்ல ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரராய் இருப்பது. இயேசு கிறிஸ்துவும் யாராக இருக்கிறார் என்றால் பாத்திரராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 5:13 வாசிக்கும் பொழுது அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் உடங்கி வஸ்துகள் யாவும் சிங்காசனத்தின் மேலே விற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரமும் கணமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அந்த பார்த்தீங்களா, பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், பூமியில இருக்கக்கூடிய சிருஷ்டிகள் யாவும் யாருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதை நாம் பார்க்க முடியும். பிதாவாகிய தேவனருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 11:17. வெளிப்படுத்தல் 11:17 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்றென்றைக்கும் என்ன உண்டாவதென்றால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எப்போ செலுத்தணும், எப்படியெல்லாம் செலுத்தணும் என்று நாம் பார்க்கும்போது 1 Timotheo 2:1. 1 Timotheo 2:1. நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையினை நாம் படிக்கும் பொழுது 1 Timotheo 2:1 நான் பிரதானமாய் சொல்லுகிறது புத்தியினவினில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷரும் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எல்லா மனுஷரும் என்ன பண்ணுங்க? எல்லாரும் சொல்லுங்க, எல்லா மனுஷரும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரங்களை பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 Thessalonians 5:18. 1 Thessalonians 5:18 எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றுக்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் செலுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 Corinthians 9:11. 2 Corinthians 9:11. இந்த வசனங்களெல்லாம் படிக்கும் பொழுது நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவதற்கு நம்ம எப்பொழுதும் என்ன செய்வோம் என்றால் நாம் தகுதிப்படுத்திக் கொள்வோமாக. தேவனுக்கு எங்களால் என்ன உண்டாவதாக என்றால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களால் என்ன உண்டாவதாக? தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது
தேவனுடைய ஜனங்கள் அல்லாத ஒரு சமாரியன் என்ன செய்கிறான் இயேசு கிறிஸ்துவின் வந்து ஸ்தோத்திரம் செலுத்துவதை நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:16 லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:16 17:16 அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். எவ்வளவு வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே ஸ்தோத்திரம்லாம் சொல்லாத, வாழ்த்துக்கள் மட்டுமே சொல்லு, அல்லேலியாலாம் சொல்லாத என்ற இடத்திலே பரிசுத்த வேதாகமும் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் என்ன செய்வோம் என்றால் நாம் அதிகமாய் நாம் தியானம் செய்து நாம் பார்ப்போம். சமாரியன் யார்? அந்த சமாரியன் இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக வந்து என்ன செலுத்தினான் என்றால் ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவனுடைய பலவீனங்கள் எல்லாம் போனது. நம்முடைய வாழ்நாட்டில் எத்தனை பலவீனங்கள், எத்தனை நோய்கள் வந்தது. ஆனால் நீங்களும் நானும் எத்தனை பேர் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்? காலையில் பார்த்தா ஸ்தோத்திரம் வருதா? ஐயா என் கண் இன்னைக்கு காணும்படியாக வைத்தீங்க, ஸ்தோத்திரம். இன்னைக்கு சந்திக்கும்படியாக நான் வச்சிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். எனக்கு உயிரை கூட்டி கொடுத்துருக்கிறீங்க ஐயா, ஸ்தோத்திரம். பல நேரத்தில் காலையில் எழுந்து நம்முடைய ஜபம் ஸ்தோத்திரங்களாக வருகிறதே இல்லையே, எவ்வளவு வேதனை இருக்கும். வேதாகமத்தில் அந்த ஸ்தோத்திரம்லாம் பெருகுவதற்கு சில காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு சமாரியன் தன் சுகமானது நிமித்தமாக கர்த்தருக்கு என்ன செலுத்தினான் என்றால் ஸ்தோத்திரம் செலுத்தினான். இன்றைக்கு உங்களையும் என்னையும் 8வது மாதம் 7ஆம் தேதி கர்த்தருடைய நல்ல நாளிலே சுகத்தோடு கூட ஆரோக்கியத்தோடு வைத்தது நிமித்தமாக நாம் என்ன செலுத்த வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் செலுத்தணும். என்ன செலுத்தணும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று வேதாகமும் நாம் பார்க்க முடியும். 2 நாளாகமும் 20:22 2 நாளாகமும் 20:22 வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்தும் பொழுது அவர்கள் ஸ்தோத்திரம் செலுத்தது நிமித்தமாக சில காரியங்களை தங்களுடைய வாயிலிருந்து ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு சில சம்பவங்கள் அங்கு நடந்தது. 2 நாளாகமும் 20:22 எல்லாரும் திருப்பி கொள்ளுங்களேன். அந்த வசனங்களை கொஞ்சம் எல்லாரும் நாம் பார்ப்போம். யோசேபாத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. 4 திசைகளிலிருந்து 4 பிரச்சனைகள் வந்தது. 20:1 வாசிக்கும் பொழுது இதற்கு பின்பு மோபு புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்துள்ள மனுஷரோடு கூட யோசேபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். விஷயம் என்னது? என்ன வருது பிரச்சனை? இந்த எதிரிகள் சிதறி ஓடுவதற்கு ஸ்தோத்திரம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் வேதாகமத்தில் நாம் படிக்க வேண்டும். நீங்க எப்பொழுதும் செலுத்துங்க, எல்லாவற்றுக்கும் செலுத்துங்க, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்ன வேத வசனம் இந்த இடத்துல பழைய ஏற்பாடிலே ஒரு ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை. இந்த யோசேபாத்துக்கு பிரச்சனை. அம்மோன் புத்திரரும் மோப் புத்திரரும் அங்கு சுற்றுப்பட்டவங்க இருக்கிறவங்க எல்லாருமே இப்பொழுது மலைக்கு மேல இருக்கிறாங்க. அங்கிருந்து சுத்தி இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இவனை எப்படியாவது இந்த யோசேபாத்தையும் இவர்களை சார்ந்திருக்கிற ஜனங்களையும் என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்ய வேண்டும். வந்து சுத்தி வந்து நிக்குது. நமக்கு பிரச்சனை எல்லாம் வந்துடுச்சுன்னா பிரச்சனை யாருக்கும் வரலன்னு நினைக்கிறேன். நம்முடைய சபையிலலாம் நம்முடைய குடும்பத்திலாம் பல பிரச்சனைகளும் வந்திருக்கும். பிரச்சனையை பார்க்காதவங்க ஒருத்தர் இருக்க முடியாது. அப்போ வரும் பாருங்க, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த யோசேபாத்துக்கு பிரச்சனை வரும் பொழுது அவர் என்ன செய்தார் என்றால் அதனுடைய 3:4 அப்பொழுது யோசேபாத்து பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். அப்படி யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேடிய கூடினார்கள். யூதாவிலுள்ள எல்லா பட்டணிகளில் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். பிரச்சனை வந்துருச்சுன்னா ராஜா என்ன பண்ணுவார்? பிரச்சனைக்கு சொல்யூஷன் பார்க்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய போர்ச்சவர்கள் வச்சிருக்கக்கூடிய ஈட்டி பட்டையும் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? ஆட்களை பலப்படுத்தணும். ஆனால் இவர் என்ன பண்றாரு தெரியுமா? உபவாசம் பண்ற ஜனங்களை கூட்டி என்ன பண்றாராம்? ஜெபம் பண்ணுவதுக்கு அங்கே உபவாசம் இருக்கிற. நீங்கள் ஜெபம் பண்ணால் உபவாசிச்சிங்கன்னா இவ்வளோ நன்மையான காரியங்கள் நடக்கும் என்பதை கீழே நம்ம படிக்கும் பொழுது இப்படி சகாயம் செய்ய தேடின பொழுது 12வது வசனத்திலே எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ
எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டம், அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா, எங்களுக்கு வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவும் இல்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அங்கே என்னப்பா செய்யணும், பலவீனம் வந்தால் என்னப்பா செய்யணும், கடன் வந்தால் என்னப்பா செய்யணும், பிரச்சனைகள் வந்தால் என்னப்பா செய்யணும். அவர்கள் ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய வாயிலிருந்து ஸ்தோத்திரம் வருதா, எத்தனை முறை வந்திருக்கிறது ஸ்தோத்திரம், எவ்வளவு ஸ்தோத்திரங்களை செலுத்தியிருக்கிறோம், எவ்வளவுலாம் நம்மளை அற்புதமாய் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த யோசை பார்த்து ராஜா என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல, எங்ககிட்ட அந்த பலனே இல்லை. நாம் என்ன பண்ணுவோம், எங்கிட்ட ஆள் பலம் இருக்குது, எங்ககிட்ட பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்க, எங்ககிட்ட நிறைய சொந்த பந்தங்களாக இருக்கிறாங்க, நாங்கள் நினச்சோன்னா நீங்கள் இப்போ காலி ஆகிடுவீங்க, எவ்வளோலாம் சொல்லுவோம், என்னெல்லாம் சொல்லுவோம். சில வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படி கொஞ்சம் ரவுடி பசங்க, கொஞ்சம் பெரிய பெரிய தலைவர்கள், ஏ எங்கள் நாங்கள்லாம் பெரிய பெரிய ஆள்லாம் தெரியுமா, என்கிட்டலாம் நீ வச்சுக்கவே முடியாது. சின்ன சில பேர், ஏ என்ன என் முகத்தை நீ பார்த்ததில்லை, இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டாம். ஆனால் யோசேப்பு ராஜா, ராஜா தான், அவர்கிட்ட அநேக மக்கள் இருக்காங்க, அநேக ஜனங்கள் இருக்காங்க. ஆனால் இப்பொழுது யோசேப்பு ராஜாவுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, எனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு ஒன்றுமே தெரியல. நம்முடைய வாயிலிருந்து அப்படி வருமா, ஐயா எனக்கு ஒன்றும் தெரியல ஐயா, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல ஐயா என்கிற ஒரு வார்த்தையை நம்முடைய ஜீவிய காலங்களிலே தேவ சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுது அங்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது, அதனுடைய 22வது வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவேரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்பு பண்ணியதுனாலே அவர்கள் விட்டுண்டு விழுந்தார்கள். அவங்களுக்குள்ளே என்ன செஞ்சாங்க, யாரெல்லாம் காலி பண்ணணும், யாரெல்லாம் யோசேப்பு ராஜாவையும் அந்த தேவனுடைய பிள்ளைகளையும் கொலை செய்ய வேண்டும் வெட்டணும்னு வந்தாங்களோ அவங்களே என்ன செஞ்சாங்க, அவங்களே என்ன செஞ்சாங்க, வெட்டுண்டு அவங்களே விழுந்து போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு, எல்லாரும் சொல்லுங்க கர்த்தருக்கு. வேதாகமத்தில் வாசிக்க முடியுது 26வது வசனம், மிக மிக முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது. நாலாம் நாளில் பெராக்கவிலே கூடினார்கள், அங்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் இவ்விடத்திற்கு இந்த நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெராக்காலே கூடுகிற இன்றைக்கு வரைக்கும் கூடுகிற இந்த நாள் வரைக்கும் அந்த இடம் என்னவாக இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலு நாளாக என்ன செய்கிறாங்க, பெராக்கவிலே கூடினார்கள், நாலாம் நாளிலே எங்கே கூடினார்கள், தெராக்களிலே கூடினார்கள். நீங்கள் இந்த கூடி வந்திருக்கிற இடத்திலே தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஸ்தோத்திரங்களை செலுத்தினீர்களா, உங்கள் கண்களை உங்களை இதுவரைக்கும் சந்திக்க வைத்தவரை, உங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்தவருக்கு நீங்கள் என்ன செலுத்துகிறீர்கள், அதை மனப்பூர்வமாய் செலுத்துகிறீர்களா, உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, உங்களுடைய வாழ்க்கை எந்த இடத்துல இருந்தது, உங்களை எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது சில நல்ல காரியங்களாம் நடக்கிறது என்பதை வேதாகமத்தில் நமக்கு பதிவு செய்திருக்கிறார். 147வது சங்கீதம் 12வது வசனம், 147வது சங்கீதம் 12வது வசனம், 147வது சங்கீதம் 12வது வசனம், பழைய ஏற்பாடிலே பக்கம் 761. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சியோனே உன் தேவனை துதி. ஒரு நான்கு வார்த்தைகளை நாம் பார்த்து ஜெபிக்கலாம். எருசலேமே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. எருசலேம் என்பது ஒரு பட்டணமாக இருக்கிறது, அந்த பட்டணம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுமா, அங்க இருக்கக்கூடிய கல்லோ மண்ணோ வீடோ வந்து ஸ்தோத்திரம் செலுத்துமா. இந்த சங்கீதத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படி என்ன கிடைக்கும் அப்படின்பதை நாம் இந்த 147வது சங்கீதத்திலே நாம் தியானம் செய்ய போகிறோம். எருசலேமே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே நீ தேவனை துதி. சியோனே நீ தேவனை துதி. எருசலேமே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் பண்ணா என்ன நடக்கிறது, 15வது வசனம், அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல்
மகா தீவிரமாய் செல்கிறது. நீங்க ஸ்தோத்திரம் என்னது ஒரு ஸ்தோத்திரம் நீங்க பண்ணீங்கன்னா அவருடைய சொல் மகா தீவிரமாக செல்கிறது. அவர் என்ன செய்கிறாராம், அவருடைய வார்த்தைகள் மகா தீவிரமாக வருகிறது. அவருடைய வார்த்தை மகா தீவிரமாய். இன்னைக்கு எவ்வளவு இன்டர்நெட்டு நீங்களாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேகமாக வேகமாக போகிறது. நம்ம உடனே மெசேஜ் இன்னைக்கு எவ்வளவு வேகமாக பார்க்குறோம். இன்னைக்கு உடனுக்குடனே அந்த வேலைகள்லாம் நடந்து கொண்டு வருகிறது. உடனுக்குடனே ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம், நம்முடைய வேலைகளை செய்கிறோம் உடனுக்குடன். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஸ்தோத்திரம், எருசலேமே கர்த்தரே ஸ்தோத்திரி, சியோனே உன்னுடைய தேவனை துதி. ஸ்தோத்திரம் பண்ணால் அவருடைய சொல் மகா தீவிரமாக செல்லுகிறது. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். என்ன நடக்கிறது? 13வது வசனம், அவர் உன் வாசலின் தாழ்பால்களை பலப்படுத்தி. போதுமானது. முதல் காரியம் என்னது? நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா உங்க வீட்டு வாசல் தாழ்பால்களை அவர் என்ன செய்கிறாரு, பலப்படுத்துறார். இயேசு என்ன சொல்கிறார், நானே வாசல் என்று சொல்கிறார். பிசாசை குறித்து சொல்லும் பொழுது இயேசு என்ன சொன்னார், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறு ஒன்றுக்கும் உருவதில்லை. உங்கள் வீட்டு வாசல் தாழ்பாடுகளை பலப்படுத்துகிறார். உங்கள் வீட்டு வாசல் ரொம்ப பலம் உள்ளதா? நம்ம இங்கே சிசிடிவிலாம் கேமராலாம் வச்சுருக்கோம், முன்னாடியும் பின்னாடி. யார் இப்போ வந்து உடைப்பாங்க தெரியுமா? உடைக்கும் பொழுது அது ரொம்ப லகுவாக உடைச்சிடுறாங்களா? இன்றைக்கி எவ்வளவு தான் நம்ம வந்து மூடி மறைத்து வைத்திருந்தாலும் திருட என்ன செய்கிறான், எப்படியும் உடச்சிட்டு போய்டும். எப்படி என்ன செஞ்சுட்டு போயிடலாம், உடச்சிட்டு போய்டும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, நீ ஸ்தோத்திரம் செலுத்தினால் உன் வாசலின் தாழ்பாலைகளை அவர் என்ன செய்கிறாரு, உன் வாசலுடைய தாழ்பாலை அவர் பலப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து எங்கே நின்று கொண்டு இருக்கிறாரு, வாசற்படியில் நிற்கிறார். இதோ வாசற்படியில் நின்று என்ன செய்கிறேன், கதவை தட்டுறேன். வாசற்படியில் நின்று என்ன செய்கிறேன், கதவை தட்டுறேன். ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்யணுமா, என்னுடைய சத்தத்தை கேட்டு உள்ளே பிரவேசித்து என்ன செய்வான், நான் அவனோடு கூட என்ன செய்வேன், என்ன செய்வேன், அவனோடு கூட போஜனம் பண்ணேன். ஒரு ஆகாரம், ஆவிக்குரிய ஒரு உணர்வு, ஆவிக்குரிய வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து எவ்வளவு மகிமையுள்ளவராக, ஒரே ஒரு ஸ்தோத்திரம் என்னதுங்க, ஒரே ஒரு ஸ்தோத்திரம். இயேசுவை வாசற்படியிலே நிற்க வச்சிடாதீங்க. இயேசுவை என்ன செய்யாதீங்க, வாசற்படியிலே நிற்க வச்சிடாதீங்க. உங்கள் வீட்டு வாசல்களை அவர் என்ன செய்கிறார் என்றால் பலப்படுத்துகிறார் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். உங்களை பலப்படுத்துகிறார். உங்களுடைய வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாக்கிறார். வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு, எந்த பலவீனங்கள் வராத அளவுக்கு. திருடன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். அவனுக்கு நம்ம இடம் கொடுத்து வச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கிறோமா? நீ ஸ்தோத்திரம் செலுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு வாசல்கள் என்ன செய்கிறாரு, பலப்படுத்துகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தினால் என்ன கிடைக்கும், உங்கள் வீட்டு வாசல்களை அவர் என்ன செய்கிறார் என்றால் பலப்படுத்துகிறார். இரண்டாவது அவர் என்ன செய்கிறார் என்றால் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார் என்றால் ஆசீர்வதிக்கிறார். உன்னிடத்தில் உன்னுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். கை குழந்தை வச்சுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நானும் ஒரு பெற்றோர். அவர் கை குழந்தைகளுக்கு ஒரு பலவீனம்னு சொன்னால் அது எதுக்கு கத்துது, எதுக்கு அழுதுன்னு தெரியாது. காய்ச்சல் வருது, சளி பிடிச்சிருக்குதுன்னா நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. குழந்தைகளுக்கு ஒரு பலவீனம் தான் இருக்க முடியுமா? குழந்தைகளுக்கு ஒரு பலவீனம்னு சொன்னால் இருக்க முடியுமா? பெற்றோர்களாகிய பொருளாதாரங்களாகிய நம்மளாலே இருக்க முடியாது. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகளை பிளஸ் பண்ணுறார். ஸ்தோத்திரம் பண்ணீங்களா? எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதல் காரியமாக உங்கள் வீட்டை அவர் பாதுகாக்கிறார். உங்கள் வீட்டில் உள்ளவர்களையும் அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் ஆசீர்வதிக்கிறார். யார் யார் ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளுக்கு ஒரு பலவீனம் வரட்டும்,
அப்போ நமக்கு அது தெரியும், ஐயோ அந்த பிரச்சனையும் அந்த வேதனையும் தெரியும், ஐயோ என்ன ஆச்சுன்னே தெரியாது, என்னென்னமோ பார்ப்போம், அதை எடு இதை எடு அந்த எக்ஸ்ரே எடு இந்த டெஸ்ட் எடு இந்த ஸ்கேன் எடு இந்த யூரின் டெஸ்ட் எடு பிளட் டெஸ்ட் எடு அது இதெல்லாம் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டே இருப்பான். கர்த்தருக்கு என்ன சொல்ல சொல்கிறாரு, என்ன செலுத்த சொல்கிறாரு, ஸ்தோத்திரம் செலுத்து. கர்த்தருக்கு என்ன செலுத்து, ஸ்தோத்திரம் செலுத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது உன் வீட்டில் உள்ளவர்களை அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து 14வது வசனத்திலே அவர் உன்னுடைய எல்லைகளை என்ன ஆக்குறார் என்றால் சமாதானம் உள்ளவைகளாக்கி. மூணாவது என்ன பண்றாரு, உன்னுடைய எல்லைகளை சமாதானம். வீட்டில் ஏன் சமாதானம் இல்லை, வீட்டில் ஏன் சந்தோஷம் இல்லை, வீட்டில் ஏன் மகிழ்ச்சி இல்லை, சமாதானமே இல்லைங்க, நிம்மதியே இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணு. வேதம் என்ன சொல்கிறது, எருசலேம் நீ ஸ்தோத்திரி, சீயோனே உன்னுடைய தேவனை நீ துதி. அவர் தன்னுடைய வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாக செல்லுகிறது. ஸ்தோத்திரம் கணம் பண்ணுகிறது, முந்திக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் வரமாட்டேங்குதே, ஒருத்தர் கொடுத்து பார்த்தாலே ஸ்தோத்திரம் வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம் என்னத்துக்கு செலுத்தணும், தேவனுக்கு எதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும், இயேசு கிறிஸ்துக்கு ஏன் ஸ்தோத்திரம் செலுத்தணும், வரமாட்டேங்குதே. ஸ்தோத்திரம் பண்ணா உன்னுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக ஆக்குகிறார். என் வீடு ரொம்ப சமாதானமா இருக்குது, நாய்க்கு நல்லா தெரியும் இதுதான் என் வீட்டு எல்லை, இதுதான் என்னுடைய தெருவுடைய எல்லை. என் தெருவுக்கு நீ வரக்கூடாது, உன் தெருவுக்கு நானும் வர மாட்டேன். வேற தெருவில் இருக்கிற நாய் இந்த ஏரியாவுக்கு வரட்டுமே, இங்கே ஒரு டைகர்னு ஒருத்தர் இருக்கிறான், விடுவானாவ துரத்திக்கிட்டு ஓடுவான், ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் இல்லை, ஒரே லொன்னு கத்திக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அதுக்கு தெரியுது அந்த மிருகத்துக்கு இது என்னுடைய இடம், இந்த இடத்துல உள்ளவங்க நான் பாதுகாக்கிறேன், வேற உள்ள இடத்துங்களும் நீ வரக்கூடாது, எனக்கே சாப்பாடு கிடைக்க முடியும், உனக்கும் சாப்பாடா. நம்முடைய எல்லை எது என்றால் நம்முடைய வீடு தான் நம்முடைய எல்லை. அந்த எல்லை எப்படி இல்லாமல் இருக்கிறது, சமாதானமே இல்லை. ஏன் இல்லை, ஸ்தோத்திரம் இல்லை. என்ன இல்லை, ஸ்தோத்திரம் சொல்றதே இல்லை. கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு கடந்து சென்று என்ன செய்வதில்லை, ஸ்தோத்திரம் செலுத்துறதே இல்லை. வாசித்து பாருங்கள், 116 சங்கீதம் 17வது வசனம். 116 சங்கீதம் 17வது வசனம். 116 சங்கீதம் 17வது வசனம். நான் உனக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வேன், தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன், எங்க போய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன், ஆராதனையிலே போய் தொழுகையிலே போய் அவருடைய நாமத்தை என்ன செய்வேன் என்றால் தொழுது கொள்ளுவேன். காரணம் என்னென்றால் நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன். தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக தொழுகையிலே இருக்கும் பொழுது உங்களுடைய ஆளும் இங்கே விண்ணப்ப ஜெபம் சொல்லும் பொழுது எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டே இருக்கிறீர்கள், எத்தனை பேர் உங்களை உள்ளுக்குள்ளாக அந்த ஸ்தோத்திரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் செலுத்துங்க என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது எவ்வளவு பெரிய நன்மையாக நமக்கு தருகிறார். உன்னுடைய எல்லைகளெல்லாம் அவர் என்னமாக மாற்றுகிறார் என்றால் சமாதானம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். நீ போகிற பாதையில் நாம் திரும்பி வருகிற பாதையிலும் சமாதானம் தருகிறார். 4வது பாருங்க, உசிதமான கோதுமினாலே 4வது என்னது, சாப்பாடு. எப்படிப்பட்ட சாப்பாடு, உசிதமான கோதுமினாலே உன் என்ன செய்கிறாரு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. என்ன குவாலிட்டி, எல்லாம் முதல் தரமானதை தேவன் நமக்கு தருவார். அதனால சொல்றாரு, எருசலேமே நீ ஸ்தோத்திரம் பண்ணு, நீ சொன்ன போதும் என்னுடைய சொல் மகா தீவிரமாக செல்லுகிறது. அவர் தன்னுடைய வார்த்தையை பூமியிலே வேகமாக அனுப்புகிறார், இயேசுவை அனுப்புகிறார். வார்த்தைனா யாரு, இயேசு கிறிஸ்து. வார்த்தைனா என்னது, தம்முடைய வார்த்தைகளை நமக்கு அனுப்புகிறார். உடனே அது போய் கிரியை செய்யும். நம்ம ஜபம் பண்ண உடனே நம்முடைய ஜபம் எவ்வளவு பலம் உள்ளது. 28 சங்கீதம் 6வது வசனம். 28 சங்கீதம் 6வது வசனம். 28 சங்கீதம் 6வது வசனம். 28 சங்கீதம் 6வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை. தாவீது பார்த்தீங்களா எவ்வளவு அழகாக சொல்கிறார், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார்.
கர்த்தருடைய தொழுகையிலே நீங்க வருகிறவர்கள் ஸ்தோத்திரம் செலுத்தியாக வேண்டும். இரண்டாவதாக அங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு என்ன செய்ய தெரியப்படுத்துங்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2:13. 1 தெசலோனிக்கேயர் 2:13. இந்த வசனங்களை படிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகும் என்றால் வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2:13 வாசி. பார்த்தீங்களா, நீங்க எப்பொழுதெல்லாம் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அது தேவனுக்கு ஸ்தோத்திரமாக அமைகிறது. காலையில யாரெல்லாம் வேதத்தை படிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையா சொல்றேன், எங்க சபை பிள்ளைகள் எல்லாருமே காலையில என்ன செஞ்சிருப்பீங்க, காலையில என்ன செஞ்சிருப்பீங்க, பைபிளை தான் என்ன செஞ்சிருப்போம், திறந்து அப்படி என்ன செஞ்சுட்டு வந்தோம், படிச்சிட்டு வந்தோம். ஒரு அம்மா காலையில் எழுந்து அப்படி தான் பைபிள் படித்தேன், சொன்ன உடனே ஊழியர்கள் சொன்னோடனே கேட்டு பைபிள் படித்தேன். அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல வார்த்தை வந்தது, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு வாசகம் வந்தது. அந்த அம்மா என்ன மாதிரி கிளி ஜோசியெல்லாம் பார்த்த ஒரு அம்மா, அதுக்கு ஆசை அடங்கலை, திரும்பியும் கையை வச்சு மூடிட்டு என்ன பண்ணாங்க, திரும்ப திறந்து பார்க்குறாங்க. யுவதாஸ் நாண்டு கொண்டு செத்தான், யுவதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, கை தப்பாக வச்சிட்டோம், அடுத்த முறை கை சரியாக வைக்கணும், என்ன செய்யணும். குறி பார்த்தவங்க, கோயிலுக்கு 10 நேரம் அங்கெங்கும் ஓடினவங்க, வந்தவங்களாம் என்ன பண்ணுறது, அது அடங்க திரும்பி மூடிட்டு திரும்பி பைபிள் திறங்குறாங்க. நீ செய்வதை உடனே செய். யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணார், நாண்டு கொண்டு செத்தார். அடுத்த வார்த்தை என்னது, நீ செய்வதை உடனே செய்யணும். பைபிள் படிப்போம், நம்ம காலையில் எடுத்து பைபிள் படிப்போமா, தேடுவோம் நம்ம என்னத்துக்கு சாவணும், அவர் தூக்குமான்னு சாவு சொல்கிறாரு, நான் என்னத்துக்கு படிக்கணும். வேதம் சொல்லுகிறது, வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் தொழுகையில் இருக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அது எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு மகிமையாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளோலாம் வசனம் படிக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். கொலோசியர் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, பார்த்தீங்களா, நீங்கள் விசுவாசி என்று சொன்னால் உங்களுடைய விசுவாசங்கள் உறுதியாக்கப்படட்டும், வார்த்தைகள் உறுதியாக்கப்படட்டும். நீங்கள் ஸ்தோத்திரத்தில் என்ன செய்ய பெருகுவீர்களாக, ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ப்ரைஸ் பண்ணுங்கள், தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம், இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க தொழுகையில் இல்லை, நாம் இன்றைக்கி தொழுகையில் இருக்கிறோம், நமக்கு கண்ணை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு உயிரை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு எல்லாம் பலத்தையும் கொடுத்துருக்கிறாரு, நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் நம்மிடத்தில் உள்ள பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் ஆசீர்வதிக்கிறார். வீட்டு தாழ்பால்களை, வீட்டு வாசலுடைய தாழ்பால்களை அவர் பலப்படுத்துகிறார். 3வதாக அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் என்ன செய்கிறார், உன்னுடைய சமாதானத்தை தரார். 4வது என்ன செய்கிறாரு, உங்களை திருப்திப்படுத்துகிறார். உங்களை என்ன செய்கிறாரு, உங்களை திருப்தியாக வச்சுக்குவார். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை தேவனால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது நம்மை இறையாக ஒப்புக்கூடாத தேவனுக்கு என்ன உண்டாகாதுண்டா, ஸ்தோத்திரம் என்ன, சாத்தானுக்கு இறையாக ஒப்பு கொடுக்கல, இந்த உலகத்துக்கு என்னை தண்டனையாக வச்சிடல, என்னை இது வரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறாரு. எம்மை இறையாக ஒப்புக்கூடாது இருக்கிற தேவனுக்கு என்ன உண்டாகுதுண்டால், ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று 124வது சங்கீதம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். நமக்கு எவ்வளவுலாம் தேவன் தந்திருக்கிறார், தொடர்ந்து அந்த நன்மையோடு கூட நாம் தொடர்ந்து காணப்படும். கர்த்தருக்கு நாம் இன்னும் அதிகமாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன்
தேவனை மகிமைப்படுத்துறான். எப்பொழுது செலுத்துங்க? எல்லா மனுஷருக்காக செலுத்துங்க, தேவனுக்கு செலுத்துங்க, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்றைக்கு அநேகர் ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது எதிரிகள்லாம் ஓடுறாங்க, எதிரிகளெல்லாம் விட்டுண்டு போகிறாங்க. ஸ்தோத்திரம் சொன்னால் என்னங்க நடக்கும்? ஸ்தோத்திரம் அப்படின்னு செலுத்தும் பொழுது அவர் நம்மை எவ்வளவு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம் யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடல் ஒன்று பாடி